குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 4th யூனிட் வர்றோம். பாடம் வந்து 9வது பாடம், உயிர் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள் பார்க்குறோம். புது யூனிட் சாப்டர் புதுசு, 9வது பாடம், அலகு வந்து 4. நம்ம உலகமானது உயிரியலால் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதான். இப்போ பாடத்துடைய உள்ளடக்கம் என்ன பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள் என்ன, மரபணு சிகிச்சைனா என்ன, தண்டு செல் சிகிச்சைனா என்ன, மூலக்கூறு அளவில் நோய் எவ்வாறு கண்டறிதல், மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் மற்றும் உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவருடைய பயன்கள் என்ன, விலங்குகளுடைய நகலாக்கம்னா என்ன, மற்றும் அதனுடைய அறம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். இந்த பாடப்பகுதியை கற்கும் முன்னாடி, தொடங்கிறதுக்கு முன் வந்து டிஎன்ஏட அமைப்பு மற்றும் புரத உற்பத்தி மற்றும் மரபு பொறியியல் ஆகியவற்றை வந்து நீங்கள் ஒரு மீள்பார்வை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக பேசிக்ங்கிறது டிஎன்ஏட அமைப்பு நல்லா தெரிஞ்சால், புரத உற்பத்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களால் இந்த பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதோடய கான்செப்ட். டிஎன்ஏ மற்றும் இயற்கையாக நடைபெறக்கூடிய புரத உற்பத்தியை மனித விருப்பப்படி மாற்றி அமைத்து மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்கள் மற்றும் இதர பயன்பாட்டிற்கான புரதங்களை உருவாக்கக்கூடிய செயல்முறைகளை தான் என்ன சொல்கிறோம்னா, மரபு பொறியியல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உயிரிலிருந்து மரபணுவை பிரித்தெடுத்தோ அல்லது சிற்றினத்தையோ அல்லது வேறு சிற்றினத்தையோ சார்ந்த உயிரினுடைய டிஎன்ஏயோ மாற்றி பொருத்த போடலாம். இவ்வாறு பொருத்தப்படக்கூடிய இந்த டிஎன்ஏவானது என்ன சொல்கிறோம், மறுசேர்க்கை டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த செயல்முறைக்கு என்ன பேர் அப்படின்னா, டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் அப்படின்னு பேர். இது அனைத்தும் பார்த்திங்கன்னா உயிரி தொழில்நுட்பம் பெரும் பிரிவினுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்ல பொருள்களையும் சேவையும் அளிப்பதற்காகத்தான் இந்த உயிரியல் காரணிகளை கொண்டு செயல்படக்கூடிய அறிவியல் மற்றும் பொறியியல் கோட்பாடுகளை உயிரிய தொழில்நுட்பம் என்று வரையறுக்கலாம். இப்போ பல்வேறு பொருளுடைய உற்பத்திக்காகவும் சேவைக்காகவும் உயிரினுடைய பண்புகள் என்ன செய்ய பயன்படுத்தி கொண்டும் பல வகையான தொழில்நுட்பங்கள் வந்து பரந்த அளவில் உள்ளடக்கிய சொல் தான் உயிரிய தொழில்நுட்பவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாரம்பரிய செயல்பாடுகளான இட்லி, தோசை, பால் பொருள்கள், ரொட்டி துண்டங்கள் அல்லது ஒயின் தயாரித்தல், இது போன்ற உயிர் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்து 20 நூற்றாண்டுக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஆனால் தற்காலத்தில் இது வந்து இவற்றில் எது வந்து உயிர் தொழில்நுட்பமுடியாக கருதப்படுறதில்லை. இட்லிங்கிறது கூட ஒரு பயோடெக் ப்ராடக்ட் தான், இட்லி தோசை கூட. ஆனால் இப்போ வந்து இட்லிங்கிறது பயோடெக் ப்ராடக்ட்னால் அதை யாரும் வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இட்லியில் மாவு கூட என்ன செய்யுது, நுண்ணுயிரியால் சிதைக்கப்பட்டு என்ன செய்கின்றது, மாவாக மாற்றப்படுது இல்லையா. இந்த பால் பொருளாக இருந்தால் தயிராக இருந்தாலும் சரி, எல்லாமே. இப்போ மருத்துவத்துறையிலும் பிற துறைகளிலும் பார்த்திங்கன்னா உயிரிய தொழில்நுட்பத்தில் பயன்படுவது இடத்துல இந்த பாடத்தில் நம்ம பயிலிருக்கின்றோம். மருத்துவ சிகிச்சை பயன்பாடு கொண்ட ஹார்மோன்களையும் புரதங்களையும் பெரும் அளவில் உற்பத்தி செய்வது பார்த்திங்கன்னா டிஎன்ஏ மருசேர்க்கை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் அந்த தொழில் வந்து அப்போ முன்னணியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். முதல்ல பார்த்தோம்னா மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பங்களில் பயன்பாடு என்னென்ன, மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்னென்ன என்பதை மறுசேர்க்கை மனித இன்சுலின் பார்க்கலாம். ரீகம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின்னா என்ன, இப்போ கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் இருக்கியா, அதில் தான் என்ன செய்யுது மனிதனுடைய இன்சுலினானது உற்பத்தி செய்யப்படுகின்றதுன்னு சொல்லலாம். இது பார்த்துட்டிங்கன்னா 51 அமினோ அமிலங்களை கொண்டது இந்த இன்சுலின் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏ மற்றும் பி என்ற 2 பாலிபெப்டைட் சங்கிலிகள் இருக்கும். இந்த ஏ சங்கிலியில் 21 அமினோ அமிலமும் பி சங்கிலியில் 30 அமினோ அமிலமும் இருக்கும். ஏ மற்றும் பி 2 சங்கிலிகளும் டைசல்பைடு பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இன்சுலினுடைய அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து இந்த இன்சுலின் தான் கட்டுப்படுத்தும். இந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு அதை ஆற்றலாக மாற்றி வெளியிடுவதற்கு இன்சுலின் உதவுன்றது. இன்சுலின் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடியது தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். சிகிச்சை அளிக்கலைன்னா மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தல் மற்றும் சிக்கலான அறிகுறிகளை கொண்டு காணப்படும். இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சார்பு சிகிச்சை மூலமாக இந்த பற்றாக்குறை நோய் நோயை வந்து நம்ம சரி பண்ண முடியும்.
முற்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பன்றிகள் மற்றும் பசுக்களுடைய கணையங்கள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட இன்சுலினை சர்க்கரை நோயாளிகள் செலுத்தி சிகிச்சை அளித்து பார்த்தாங்க. அந்த விலங்கு இன்சுலினுக்கும் மனித இன்சுலினுக்கும் சிறிய அளவில் வேறுபாடு இருந்ததுனால சில நோயாளிகளில் இது ஒவ்வாமை ஏற்படுத்தியது, அரிப்பு மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. 1970 பிற்பகுதியில் அந்த டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனித இன்சுலின் உற்பத்தியை செஞ்சாங்க. இதில் இந்த தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா மனித இன்சுலினுக்கான மரபணு ஏகோலியோட பிளாஸ்மிட்டில் நுழைச்சி அதில் ஒரு தலைமை வரிசை லிட்டர் சீக்வன்ஸை கொண்டு மறுபுறம் முன்புறம் முதலில் தொடர்ந்து ஏ மற்றும் பி துண்டங்கள் சங்கிலியை இணைக்கக்கூடிய சி என்ற மூன்றாவது சங்கிலி ஆகியவற்றான பாலிபெப்டைட் சங்கிலியாக முதன்மை முன்னோடியாவது இன்சுலின் அதாவது ப்ரீப்ரோ இன்சுலின் உருவாக்கப்பட்டது. மொழிபெயர்ப்பு பின்னாடி இருந்தாங்கன்னா அந்த தலைமை வரிசையும் சி சங்கிலியும் அதை வெட்டப்பட்டு நீக்கப்படுறதுனால ஏ மற்றும் பி சங்கிலி மட்டும் நம்ம மிச்சமாக கிடைக்கிது. அது தெளிவான இன்சுலினை உருவாக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து சொல்லலாம். 1921 ஆண்டு பெஸ்ட் மற்றும் பேண்டிங் அப்படிங்கிறவங்க நாயினுடைய கணியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இன்சுலின் ஹார்மோனுடைய சர்க்கரை நோய் குணப்படுத்தும் திறனை விளக்கி காட்டினாங்க. இப்போ டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டு மனிதர்கள் செலுத்தப்பட்ட முதல் மருந்து பொருள் அப்படிங்கிறது இன்சுலின் தாங்க. 1982 சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்காக இந்த இன்சுலினை பயன்படுத்த முதல்வர் அனுமதி அளித்தாங்க. 1984 ஹியூம்லின் என்று சொல்லக்கூடிய வணிக பெயரோடு சந்தையில் மனித இன்சுலினானது முதல்வர் விற்பனை செய்ய விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க. இதுமாதிரி 1997 முதன் முதலாக ரோசி என்று சொல்லக்கூடிய மரபியல் மாற்றப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது. இந்த பசுனோட பாலில் பார்த்திங்கன்னா மனித லாக்டால்மின் கொண்ட புரதச் செறிவுக்கு பாலாக காணப்பட்டது. சாதாரண பசுவின் பாலை விட இந்த புரதம் செறிந்த அந்த 2.4 கிராம் லிட்டரில் புரதம் இருக்குது. இந்த புரதம் செறிந்த பாலானது பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாக மிக ஒரு சரிவீத உணவாக மாற்றப்பட்ட உணவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த மனித இன்சுலினுடைய உற்பத்தியை பார்க்குறோம். அதுக்கான டயக்ராம் பார்க்குறோம். மிக முக்கியமான ஒன்று தான், உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு கேட்பாங்க. ஏன்னா மனிதனுடைய பிணைய செல் அதனுடைய டிஎன்ஏ பிரித்து எடுத்து அதை வந்து பாக்டீரியா செல்லுக்குள்ளே செலுத்துகிறாங்க. செலுத்த பிறகு அந்த மறுசெருக்கை பாக்டீரியமாக மாறுது. அதுமாதிரி பார்த்துட்டிங்கன்னா மற்ற மனிதனை சுற்றி தூய்மைப்படுத்தப்பட்ட சங்கிலி ஏ சங்கிலி மற்றும் பி சங்கிலி. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நொதித்தல் தொட்டியில் உள்ள மறுசெயற்கை பாக்டீரியங்களை பெருக்கமடைந்து மனித இன்சுலினை உற்பத்தி செய்கின்றது. இப்போது பார்த்திங்கன்னா பாக்டீரிய டிஎன்ஏ பிளாஸ்மிக் டிஎன்ஏலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், மறுசெயற்கை டிஎன்ஏ உற்பத்தி பண்ணுறோம். மனித இன்சுலினானது அந்த தொட்டிக்குள்ளதன் உற்பத்தி ஆகின்றது. இந்த ரெண்டு சங்கிலியும் இணைக்கக்கூடிய சி சங்கிலி இதெல்லாம் இருக்குது இருக்குங்களா. சி சங்கிலிங்கிறது தான் பிறகு இந்த சி சங்கிலியை கட் பண்ணி விட்டுறோம். இப்போ ஏ சங்கிலி தனியாக பி சங்கிலி தனியாக கிடைச்சிருது. இதுதான் இன்சுலின் அமைப்பு. அந்த இன்சுலின் ஆனது ஒரு புட்டியில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு சந்தைக்கு வருகின்றது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்ஃபெரான்கள் பார்க்குறோம். இன்டர்ஃபெரான்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டினுடைய செல்கள் வைரஸால் பாதிக்கப்படும் பொழுது அந்த செல்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சிற்றின குறிப்பிடுதன்மையுடைய புரதத்தாலான வைரஸ் எதிர்ப்பு பொருளை தான் இன்டர்பெரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக அந்த பாலூட்டிய செல் வந்து வைரஸால் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த மாதிரியான வைரஸ் பொருள்கள் வந்து உடலில் தோன்ற ஆரம்பிக்கும். 1957 அலிக் ஐசக்ஸ் மற்றும் ஜீன் லிண்ட்மேன் என்ற இரண்டு அறிவியல் அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபெரான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அவர்களுடைய அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபெரான் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு மூன்று வகை இன்டர்ஃபெரான் வகைப்படுத்தினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை தூண்டி வைரஸ் எதிர்ப்பு நொதிகளை சுரக்க செய்து அதன் மூலம் என்ன செய்யும், வைரஸ் பெருக்கத்தை தடுத்து செல்களை பாதுகாக்கிறதோட வேலை. இந்த காரணி 8 அப்படின்னு சொல்கிறது போல் இந்த ரத்தத்திலிருந்து இன்டர்ஃபெரான் ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியும். இந்த காரணி 8 நம்ம எவ்வாறு பிரித்தெடுத்தோமோ அது மாதிரி இன்டர்ஃபெரானை ரத்தத்திலிருந்து நம்ம தனியாக பிரித்தெடுக்கலாம்.
ஆனால் இதற்கு வந்து மிக அதிக அளவில் ரத்தம் தேவைப்படுவதனால இதுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. இந்த சிக்கலை கடப்பதற்கு இன்டர்ஃபெரானை வந்து ஆர்டிஎன்ஏ அதாவது ரீகாம்பினன்ட் தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்குவதுங்கிறது உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மறுசீர்க்கு இன்டர்ஃபெரான் இருக்கு இல்லையா, ரீகாம்பினன்ட் இன்டர்ஃபெரான், இதனுடைய உற்பத்திக்கு ஏகோலியை விட எது சிறந்தது என்பதுன்னா சக்காரோமைசஸ் செரிஃபிசியன்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் பொருத்தமானதாக கண்டறியப்பட்டது. ஏன்னா புரதங்களை சர்க்கரையேற்றம் அடைய வைக்க தேவையான இயங்குதளம் வந்து ஏகோலியில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய், எய்ட்ஸ், தண்டுவட மரப்பு நோய் மற்றும் கல்லீரல் அழற்சி, அக்கிப்புடை இது போன்ற பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சையில் இன்டர்ஃபெரானை மிக பெரிதளவில் பயன்படுத்துகிறாங்க. இந்த விதம் பார்த்திங்கன்னா பல சிகிச்சை பயன்பாடுகளை இவை கொண்டிருந்தாலும் அவருடைய அதீதமான உற்பத்தி செலவு காரணமாக சாதாரண மனிதனுக்கு இன்னும் எட்டாக்கனியாகவே என்ன செய்யுது, இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது இருக்குது. இன்டர்ஃபெரான் உற்பத்தி செய்ய முடிஞ்சாலும் அவருடைய ரேட்டுங்கிறது அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் சாதாரண மனிதனுக்கு எட்டாக்கனியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னா மறுசேர்க்கை தடுப்பூசிகள் மற்றும் தடுப்பு மருந்துகள் பார்க்குறோம், அதாவது ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதிய தலைமுறை தடுப்பூசிகளை உருவாக்க டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் பயன்படுகின்றதுன்னு சொல்லலாம். இந்த முறையின் மூலமாக பாரம்பரிய தடுப்பூசி உற்பத்தி முறையிலிருந்து அதனுடைய வரம்புகளை கடந்து புதிய மருந்துகளை உற்பத்தி செய்ய முடிகின்றது. வழக்கமாக நடைமுறையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய தடுப்பூசிகள் ஒப்பிடும்போது இந்த மறுசேர்க்கை தடுப்பூசிகள் சீரான தரத்துடன் குறைவான பக்க விளைவுகளை கொண்டதுள்ளதாக இருக்குது. மறுசேர்க்கை தடுப்பூசிகள் வந்து பல்வேறு வகைகளாக இருக்குது. என்னென்னா துணை அழகு தடுப்பூசிகள்னு சொல்லலாம், வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள் அப்படின்னு இருக்குது, மற்றும் டிஎன்ஏ தடுப்பூசிகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு துணை அழகு தடுப்பூசிகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய் உண்டாக்கக்கூடிய உயிரியை முழு உயிரியாக பயன்படுத்தாமல் அவ்வுயிரினுடைய பகுதிகளை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய தடுப்பூசிகளுக்கு துணை அழகு தடுப்பூசிகள் என்று பெயர். ஏன்னா வந்து நோய் உண்டாக்க உயிரியை முழுமையாக நம்ம பயன்படுத்த போகிறதில்லை, அவரோட சில பகுதியை மட்டுமே பயன்படுத்திக்கலாம். புதிய வகை துணை அழகு தடுப்பூசிகள் தயாரிப்பதற்கு இந்த டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மிக ஒரு ஏற்ற தொழில்நுட்பம்னு சொல்லலாம். இந்த முறையில் தான் நோய் உண்டாக்கூடிய உயிரிகள், உயிருள்ள புரதங்கள், பெப்டைடுகள், அவருடைய டிஎன்ஏக்கள் ஆகிய கூறுகளை பயன்படுத்த முடியுது. தயாரிப்பில் தூய்மை, நிலைப்புத்தன்மை மற்றும் பாதுகாப்பான பயன்பாடு ஆகியவற்றில் ஆகியவை பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசியுடைய நன்மை பயக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மரபு பொறியியல் என்று சொல்லக்கூடிய அறிவியல் புலத்தை பயன்படுத்தி மூலக்கூறு மருந்தாக்கம் என்று சொல்லக்கூடிய முறை மூலமாக வாய் வழி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மரபணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களுக்குள் புகுத்தப்பட்டு அதனுடைய மரபியல் மாற்றப்படுகின்றன. அந்த மரபணுக்களுடைய புரதமானது உற்பத்தி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் உண்ணத்தகுந்த தடுப்பு மருந்துகள் வந்து என்ன செய்யும், கோழை பள்ளத்தை இலக்காக கொண்டதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடல் பகுதி மற்றும் கோழை பள்ளம் சார்ந்த தடைகாப்பு வினைகளை தூண்டுகின்றதுன்னு சொல்லலாம். இப்போ தற்போது பார்த்திங்கன்னா மனித மற்றும் விலங்கு நோய்களான இந்த மணல்வாரி, காலரா, கால் மற்றும் வாய் நோய் மற்றும் கல்லீரல் அழற்சி போன்றவற்றிற்கு உண்ணத்தகுந்த தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேட்டகரி என்னென்னு பார்த்தோம்னா வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள், ஆட்டனிப்டட் ரிகாம்பினன்ட் வேக்சின் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மரபியல்பு மாற்றப்பட்ட நோயுண்டாக்கிகளில் நோயுண்டாக்கி உயிரிகள் பாக்டீரியா அல்லது வைரஸ் இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அவர் நோயுண்டாகக்கூடிய தன்மையை நம்ம நீக்க வேண்டும், நீக்கி விட்டு அதை என்ன செய்யலாம் தடுப்பூசியாக பயன்படுத்த முடியும். பாக்டீரியா அல்லது வைரஸ்களை மரபு பொறியியல் மாற்றம் மூலமாக உயிருள்ள தடுப்பூசிகளாக நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இத்தகைய தடுப்பூசிகள் வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. முக்கியமான டூமார்கள் கேட்பாங்க, வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள் என்றால் என்ன, அடுத்து டிஎன்ஏ தடுப்பூசினா என்னன்னு பார்க்குறோம்.
டிஎன்ஏ தடுப்பூசிகளை மரபியல் நோய் தடுப்பு முறையாக பயன்படுத்துவது புதிய அணுகுமுறை 1990s தான் நடைமுறைக்கு வந்தது. இந்த டிஎன்ஏ மூலக்கூறு என்ன செஞ்சது பார்த்திங்கன்னா, இதன் மூலமாக உடலில் வந்து தடைகாப்பு வினைகளை தூண்டுறது தான் டிஎன்ஏ தடுப்பூசின்னு சொல்கிறோம். இப்போ எதிர்பொருள் தூண்டி புரதத்திற்கு குறியீடு செய்யக்கூடிய ஒரு மரபணு இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ தடுப்பூசியாக கொண்டிருக்கும். இந்த மரபணு என்ன செய்யணும்னா பிளாஸ்மேட்டுக்குள்ளே செலுத்தி பின்னர் ஒரு இலக்கு விலங்கினுடைய உடற்செல்கள் ஒன்றிணைக்க செய்கிறோம். உள்ளே சென்று அந்த டிஎன்ஏ எதிர்பொருள் தூண்டிய மூலக்கூறுகளை உருவாக்க அந்த செல்களுக்கு உத்தரவிடும். அவ்வாறு உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்லுக்கு வெளியே காணப்படும். செல்களால் உருவாக்கப்பட்டு சுதந்திரமாக உயர்ந்து கொண்டிருந்த மூலக்கூறுகள் நமது தடைகாப்பு மூலக்கூறில் காணக்கூடிய நமது தடைகாப்பு தனது வலுவான எதிர்ப்பை எதிர்ப்புள் உருவாக்கத்திற்கு மூலம் தெரிவிக்கின்றது. அப்போ டிஎன்ஏ தடுப்பூசியால் நோயை உருவாக்க இயலாது. ஏன்னா நோய் உண்டாகக்கூடிய மரபுடைய ஒரு பகுதியோட நகல் மட்டும்தான் அதில் இருக்கும். வடிவமைக்கவும் மலிவாக உற்பத்தி செய்யவும் இந்த டிஎன்ஏ தடுப்பூசிகள் எளிதானதாக இருக்கும். 1997 தான் முதல்ல உருவாக்கப்பட்டது செயற்கை தடுப்பூசிங்கிறது. செயற்கை தடுப்பூசி எதில் உருவாக்கியிருக்காங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய நோய்க்கு எதிராகத்தான் மறுசெயற்கை தடுப்பூசின்னு சொல்கிறாங்க. இந்த வேக்சினுக்கு பேர் ரீகாம்பி வேக்ஸ் அல்லது என்ஜெரிக்ஸ் பி என்ற வணிக பெயரில் விற்பனை ஆகிட்டுருக்கு. அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசியை சொந்தமாக தயாரித்த ஒரு 4வது நாடு அப்படின்னா அது இந்தியா தாங்க. இப்போ மருந்து தடுப்பூசியானது எவ்வாறு தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதில் பார்த்துட்டோம்னா டிஎன்ஏ ஒரு பகுதி எடுக்கிறாங்க, அதுலேருந்து டிஎன்ஏ பிரித்து எடுத்து பாக்டீரியனோட சேர்த்து அந்த உயிர் எதிர்ப்பொருள் மரபணு அதோடு சேர்க்குறாங்க. சேர்த்து மறுசரிக்கை பாக்டீரியா உடலில் நுழைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வரையற நொதிகளை பிளாஸ்மேட்டை வெட்டி எடுத்த பிறகு அந்த பாக்டீரியா வந்து தொட்டியில் போடுறாங்க. அங்கே அந்த ஹெச்பின்னு சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கான எதிர்ப்பொருள் தூண்டியானது உற்பத்தி செய்யப்படுகின்றது. அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டதை வந்து என்ன செய்கிறான், அங்கே வந்து ஈஸ்ட்டுகளை பெருக்கமடைய வைத்து அந்த எதிர்ப்புள்ள தூண்டிகள் உற்பத்தி செய்கிறாங்க. பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை பிரித்தெடுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தி அதை பாட்டில் அடைச்சி குறிப்பிட்ட வயால் இந்த மாதிரி விற்கிறாங்க. ரைக்கிட்டா, இவ்வாறு புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய தடுப்பூசிகள்ங்கிறது உறுதியான பல நன்மைகளை கொண்டுள்ளதாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா இலக்கு புரத உற்பத்தி, அது நீண்டு நிலைக்கக்கூடிய நோய் தடைகாப்பு மற்றும் குறிப்பிட்ட நோய் ஊக்கிகளுக்கான எதிரான தடைகாப்பு வினைகளை குறைந்த நச்சு விளைவுகளுடன் விரைவாக தூண்டுதல் ஆகியவை இந்த புதிய தொழில்நுட்பங்களில் உருவாக்கக்கூடிய தடுப்பூசியுடைய கேரக்டர்னு சொல்லலாம். சக்காரோமைசஸ் திரிவிசி என்று சொல்லக்கூடிய ஈஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பியினுடைய புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிக்கான மரபணுவை நம்ம நகலாக்கம் செய்து துணை அழகு தடுப்பூசியாக, அதாவது மறுசெயற்கை ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசியை உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா மரபணு சிகிச்சை பார்க்குறோம். ஓகேவா, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.